திருச்சி மாவட்டம் வையம்பட்டி அருகே கருங்குளத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசனிடம் கேட்கலாம். இளவரசன் சொல்லுங்க, திருச்சி வையம்பட்டி அருகே கருங்குளத்தில் இருந்து ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுட்டு வருது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா ரம்யா, திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டின் 6வது ஜல்லிக்கட்டு வந்து இன்று மணப்பாறை அடுத்த வையம்பட்டி கருங்குளத்தில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது கருங்குளத்தில் உள்ள புனித வனத்து அந்தோனியார் கோவிலில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை வந்து 9 மணிக்கு தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் வந்து ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் செல்வம் வந்து கொடியேற்றி தொடங்கி வைத்தார். இது திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாமல் தேனி, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 700 காளைகள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடக்குவதற்காக 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் தற்போது களத்தில் உள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து 25 சுற்றுகளாக இன்று நடைபெற உள்ளது. ஒவ்வொரு சுற்றிலும் அடக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு வந்து பல்வேறு பரிசுகள் வந்து வழங்குவதற்காக விழா கமிட்டியினர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்து திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார மாவட்டங்களான திண்டுக்கல், புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இளைஞர்களும் பொதுமக்களும் ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். இன்று மாலை வரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்.